சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலி கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் ஈஸ்டாம் லண்டன். இடைவேளையினை தொடர்ந்து ஐபிசி தமிழின் செய்தியல் கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். கலாநிதி கோபாலப்பிள்ளை, அமிர்தலிங்கம் மற்றும் இதயச்சந்திரன் அவர்கள் இருவரும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஒருவர் கொழும்பு பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியரும் மற்றும் அரசியல் பத்தி எழுத்தாளர் மற்றும் ஆய்வாளராகவும் இருக்கும் இதயச்சந்திரன் அவர்களும் இருவரும் நம்முடன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். விட்ட இடத்திலிருந்தே தொடரலாம் என்று நினைக்கின்றேன். வரி சலுகை, வரி விதிப்பு பற்றிய ஒரு விடயத்தினை பேராசிரியர் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். இந்த விடயத்தை யூஎன்பி இன்று எதிர்த்தரப்பாக இருக்கின்ற யூஎன்பியாக இருக்கலாம், அல்லது அதிலிருந்து பிரிந்து சென்று இன்னொரு கட்டமைப்பாக இருக்கின்ற எஸ்ஜேபி சஜித் பிரேமதாச போன்றவர்கள் வந்து இந்த வரியினை வரி விதிப்பு தொடர்பான சிக்கல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ற ரீதியிலும் பேசியிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை என்னுடைய ஆரம்பம் என்னவாக இருக்கின்றது? இந்த வரி விதிப்பானது யாரை தாக்குகின்றது உண்மையிலேயே? அது சாதாரண மக்களை தாக்குகின்றதா, அல்லது செல்வந்தர்களை பாதுகாக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் ஜேவிபி முக்கியமாக எஸ்ஜேபியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். ஐஎம்எஃப்னுடைய அறிக்கை கூட அதனை சுட்டிக்காட்டியிருந்தது. கடந்த மார்ச் மாதம் வந்திருந்த அறிக்கை, அந்த வரிகளை இவர்கள் குறைத்து விட்டார்கள், செல்வந்தர்கள் மீதான வரியை இவர்கள் குறைத்து விட்டார்கள் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். உண்மையான பிரச்சனை என்னவாக இருக்கின்றது? இந்த வரி விதிப்பினை இவர்கள் உண்மையாக சரியாக நடைமுறைப்படுத்தவில்லையா? உண்மையிலேயே இலங்கையில வரி கட்டாயம் மிக மோசமா இருக்கின்றது. உலகத்திலேயே நான் சொல்வேன், உலகத்திலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக குறைவான வரியை பெறும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கின்றது. இது நீண்டகால பிரச்சனை, ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, நீண்டகால பிரச்சனை. இதுல எந்த அரசாங்கங்களும் இதுல கவனம் செலுத்தவில்லை. ஏன்னாடி சொன்னால் இந்த முறைமையை சீர்திருத்தினால் உயர்ந்த வருமான பெறுபவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால என்னமோ தெரியல, அவர்கள் அதில் அக்கறை காட்டவில்லை. ஆகவே கிட்டத்தட்ட 70 வருஷ கால நீங்க காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் 67 ஆண்டுகள் வந்து இந்த நாங்க பிரைமரி பேலன்ஸ் சொல்வோம், முதநிலை நிலுவை, அது வந்து இலங்கையில வந்து மறையாயிருக்கின்றது. அதாவது அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், மொத்த வருமானத்திலிருந்து நீங்கள் நடைமுறை செலவுகளையும் வட்டிகளையும் கழித்து விட்டால் வருவது, அந்த முதநிலை நிலுவை 67 வருஷத்துக்கு வந்து மறைப்பருவதையை காட்டுகின்றது. ஆக அது என்ன காரணம் சொன்னால், உங்களுடைய மொத்த வருமானம், உங்களுடைய நடைமுறை செலவுகள், சம்பளம், வாகனங்கள், எரிபொருளுக்கு, அது அப்படி போன்ற செலவுகளுக்கு கூட போதாமல் இருக்கின்றது. நுகர்வுக்கே நீங்க கடன் பெறுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். மூலதன செலவு அவ்வளவும் கடன் வாங்கித்தான் செய்யப்பட்டது, ஒரு வருஷம் இல்ல, 67 வருஷத்துக்கு. வெளிநாட்டு பக்கத்தை பார்த்துட்டு சொன்னால் தொடர்ச்சியாக, அதுவும் 67 வருஷத்துக்கு, 50 ஆண்டுகள்ல ஒரு சில வருஷத்தை தவிர 67 வருஷத்துக்கு அது வந்து வர்த்தக பற்றாக்குறையை காட்டுது. ஏனைய நாடுகளுடைய எந்தவித படிப்பினையும் இலங்கை கருத்து கொள்ளவில்லை. அப்போ அதனாலதான் எங்களுக்கு வெளிநாட்டு பணம் உள்ளே வரவில்லை. இந்த வரி வருமானம், வரி வருமானம் என்று சொல்லும் போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும். அவர் 2015 ஆட்சி மாற்றத்தின் போது பிரதம மந்திரியாகிறார், ஒரு கொள்கை பிரகடனத்தை பார்லமெண்டத்தில் வாசிக்கின்றார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது 80% வரி நேரில் வரிகளா இருக்கு, அது ஏழை மக்களை பாதிக்கின்றது. 20% வரி தான் உயர்ந்த வருமானம் பெறுபவர்கள் கம்பெனிகள் மீது விதிக்கப்படுகின்றது. இதை நாங்கள் மாற்றி 60-40 மாற்றுவோம் என்று சொல்லி ஒரு கொள்கை பிரகடனத்தை வாசிக்கிறார். அவர் வாசித்ததன் பின்னர் ரவி கருணாநாயக் அவர்கள் நிதியமைச்சராக பார்லமெண்டத்தில் வரவேற்பு திட்டத்தை அவர் சமர்ப்பிக்கிறார். அதன் பிறகு அந்த ரேஷியோ 82-18 மாறுது. அப்ப ரணில் விக்ரமசிங்கே சொன்னது 60-40 ஆக போறோம் என்று அவர் சொன்ன கொள்கை பிரகடனத்தை சொன்ன எதுவுமே அங்கு சாத்தியமாகவில்லை. ஆகவே இவர்கள் வெறுமனை கதைப்பதை ஒழிய அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இது வருமான பக்கம். செலவு பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இலங்கையே இந்த அளவு மோசமாக பாதிக்கப்பட்டது காரணம் என்று சொல்லுதுனால், இலங்கை மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாவணம், பெட்ரோலும் மின்சாரமும் உலகத்துல லுக்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்வார்கள், எக்கச்சக்கமான பணம் கொளிக்கிற துறை, ரெண்டுமே இலங்கையில நட்டத்தில் அனுபவிக்குது. இந்த நிறுவனங்களை சீர்படுத்தக்கூடிய எந்த வழிமுறைகளையும் இலங்கை அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஐஎம்ஏ அதை சொல்லும், நீங்கள் இதை ஒழுங்குமுறைப்படுத்துங்கள், நட்டத்தை குறையுங்கள், லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நட்டத்தை குறையுங்கள், ஸ்ரீலங்கன் யாரும் அதுக்குள்ள வருது. இதெல்லாம் செய்யும் போதுதான் இந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு நிலைமைக்கு வரும். ஆகவே ஐஎம்எஃப் வந்து வருமானத்தை கூட்டுங்கள், செலவு குறைங்கள் என்று கட்டாயம் சொல்ல போகின்றது. ஆனால் தேவையற்ற பொருட்களுக்கு நீங்கள் தேவையற்ற விடயங்கள் மீது செலவு செய்து, கல்விக்கு பணம் ஒதுக்காமல், தொழில்நுட்பத்துக்கு
பணம் ஒதுக்காமல், ஆய்வு அபிவிருத்திக்கு பணம் ஒதுக்காமல் நீங்கள் செய்தால் ஐஎம்எஃப் அதெல்லாம் சுட்டி காட்டாது. நீங்கள் செலவை குறையுங்கள், வருமானத்தை கூட்டுங்கள்னு ஐஎம்எஃப் சொல்லும். ஆகவே எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிந்து இலங்கை அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் ஐஎம்எஃப் வந்து நிபந்தனைகள் அடிப்படையில் கடன் கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் அது எங்களுக்கு வெற்றி அளிக்க போவது இல்லை. ஆனால் ஒரே ஒரு வசனம் நான் சொல்லுவேன், இன்றைய நிலைமையில நண்பர் விஜயச்சந்திரன் சொன்னது போல வெளிநாடுகளிலிருந்து இலகுவாக தனிநபர் நிறுவனம் கடன் பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு உறுதிநிலை பண்ணப்பட வேண்டும். அதற்கு ஐஎம்எஃப் உடைய வருகை ஒரு வசதி செய்யலாம். ஒரு கப்பல் மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை சிக்கி தவிக்கின்றது. முதல்ல இந்த கப்பலை நங்கூரம் பாய்ச்ச வேண்டும். அந்த நங்கூரம் நடவடிக்கையாகத்தான் நான் ஐஎம்எஃப்டம் போவதை பார்க்கிறேன். அது இல்லாவிட்டால் இன்னும் நிலைமை மோசமடையும். ஆக ஐஎம்எஃப் வந்தவுடன் எல்லாமே ஓரிரவைக்குள் சீர்பட்டு விடும் என்று இல்லை. என ஐஎம்எஃப் சொல்ல போற நிபந்தனைகளை இலகுவாக இவர்கள் செய்ய முடியாது. வரி வருமானத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் பட் பெறுமதி கூட்டப்பட்ட வரியை அதிகரித்தால் அது மக்கள் மீது சுமையை அதிகரிக்கும், இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே நான் சொன்ன இந்த இலங்கை மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இவற்றை, ஸ்ரீலங்கனையார் இவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தாமல் செலவுகளை குறைக்காமல் வெறுமனே வருமான பக்கத்தை மட்டும் பார்த்தால் நிலைமை சீரடையாது, அண்மை காலத்தில் சீரடையாது. நீங்கள் சொன்னது ஒரு விடயம், அர்ப்பரிக்கும் கடலில் இந்த கப்பலுக்கு ஒரு நங்கூரமிட வேண்டும் என்று அது ஐஎம்எஃப்டன் ஐஎம்எஃப்னுடைய வரியை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அந்த நங்கூரமே ஒரு பிரச்சனையாகிவிடும் என்ற ஒரு பயமும் மக்களிடம் இருக்கின்றது, அல்லது ஆய்வாளர்களும் அதனை சுட்டி காட்டுகின்றார்கள். ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகள் அங்கிருக்கும் மக்கள் மீதான ஒரு தாக்குதலாக அமையலாம். பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறான பிரச்சனைகள், அதாவது அடிப்படை தேவைகள், வசதிகள், மக்களுக்கான அடிப்படை தேவைகள், கல்வி, சுகாதாரம் போன்ற விடயங்களை வந்து குறைக்க, அதாவது அதன் தேசிய சேவைகளாக இருப்பதனை தனியார் மயப்படுத்துவதற்கான முஸ்திப்புகளை ஐஎம்எஃப் கொடுக்கும், அதன் மீதான குறைப்புகளை செய்யும். ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஐஎம்எஃப் முதலே சொல்லியிருந்தது உலகத்தில் இருக்க நாடுகளில் மிகச்சிறிய ஒரு எக்கனமியை கொண்ட ஒரு நாடாக இருக்கும் இலங்கையில் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான இவ்வாறான ஒரு நேஷனலைஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம் இருப்பது வந்து தேவையற்றது என்ற கருத்துக்களையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது ஐஎம்எஃப்னுடைய வருகை, ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனை இந்த மக்களுக்கான இந்த சேவைகளை மீதான தாக்குதல்களாக அமைவதற்கு வாய்ப்பில்லையா பேராசிரியர்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஐஎம்எஃப் நிச்சயமாக வருமானத்தை உயர்த்த சொல்லி சொல்லும், அதே மாதிரி செலவு கட்டமைப்பை சீர்படுத்த சொல்லி சொல்லும். அதை நீங்கள் எவ்வாறு அமுல்படுத்த போகிறீர்கள் என்றுதான் என்னுடைய பிரச்சனை. இவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வேல்யூட்டட் டாக்ஸ் பெறுமதி கூட்டிய வரி அறிமுகப்படுத்தப்பட்ட போது நீங்கள் நிலைமை நாட்டை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாம, அதாவது ஒவ்வொருவரும் எவ்வளவு உழைக்கிறார்கள் என்று என்பது விடயத்தை நீங்க கவனத்தில் கொள்ளாமல் வெறுமனே வீதங்களை கூட்டி குறைப்பதால் உங்களுக்கு எந்தவித நன்மையும் ஏற்பட போவதில்லை. உதாரணம் நான் சொல்லுகிறேன், ஒரு கணனியில் ஒரு லேப்டாப்பை வாங்கும் போது அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் பணத்தை தாருங்கள், எந்தவித டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ பயன்படுத்தாமல் அதுல உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும், ஆகவே நீங்கள் பணத்தை தருகிறீர்கள் என்று. ஏன் அவர்கள் பணத்தை தருகிறீர்கள் தருங்கள் கேட்கிறார்கள் சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை அவர்கள் ஒரு ஒரு முறைசாரா விதத்தில் மறைக்க முற்படுகிறார்கள். இதுதான் நடக்குது இந்த நாட்டில். ஆகவே அதை அரசாங்கம் அது தெளிவான சட்டங்கள் மூலம் பெரிய தொகையை பயன்படுத்தும் போது எப்போதும் நீங்கள் எலக்ட்ரானிக் கார்ட்ஸை பயன்படுத்துங்க, டெபிட் கார்டா இருக்கலாம் கிரெடிட் கார்டா பயன்படுத்துங்க என்று சொன்னால் அந்த கணனி விற்பவர்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு அரசாங்கத்துக்கு தெரியும். இன்றைக்கு அது தெரியாது, இன்றைக்கு அவர்கள் ஏய்ப்பு செய்கிறார்கள். ஆகவே இந்த பெரிய வருமானம் பெறுபவர்கள் பெரிய கம்பெனிகள் எல்லாம் ஏய்ப்பு செய்யும் போது சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலைமை களையப்படாத விடத்து இந்த வரிமுறைமை சீரடைய போவது இல்லை. இந்த நாட்டில் இவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டது காரணம் அரசியல்வாதிகள், உயர் பதவியில் இருக்கிற சில அதிகாரிகள், உயர் வருமானம் படைத்த சிலர், அந்த அரசியலும் அவர்கள் பொருளாதாரத்தையும் கலந்து வைப்பவர்கள். சாதாரண மக்கள் இதில் பங்கு பெறவில்லை. ஆனால் இன்றைக்கு மோசமான பாதிப்புகளை அனுபவிப்பது சாதாரண மக்கள். ஆக இந்த நிலைமை சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மேலிருந்து சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை செய்வதில் தாமதிக்கிறார்கள். என்று சொன்னால் அரசியல்வாதிகளும் பெரிய செல்வந்தர்களும் இணைந்து செயற்படுகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து செயற்படும் போது வரி வருமானத்தை நீங்க சீர்படுத்த முடியாது, பெரிய அளவுக்கு அதிகரிக்க இயலாது. அப்படி அதிகரித்தாலும் அது ஏழை மக்களை பாதிக்கிற விதமா தான் இருக்கும். இதற்கெல்லாம் நாங்கள் ஐஎம்எஃப் குற்றம் சொல்லலாது. ஐஎம்எஃப் நிச்சயமா சொல்லும் வருமானத்தை கூட்டுங்கள். அதை எப்படி கூட்ட போகிறீர்கள், செலவை எப்படி குறைக்க போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. நீங்க கல்விக்கு ஆன ஒதுக்கீட்டை குறைத்தும் நீங்கள் செலவை குறைக்கலாம். இந்த நட்டமடை நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தியும் செலவை குறைக்கலாம். நீங்கள் நட்டமடை நிறுவனங்களை அப்படியே வைத்துக் கொண்டு கல்விக்கு நீங்கள் குறைத்தீர்கள், ஐஎம்எஃப்ல குற்றம் சாட்டி பிரயோசனம் இல்லை. நிச்சயமாக இதயச்சந்திரன், முக்கியமாக இந்த ஐஎம்எஃப்னுடைய வருகை, இந்த ஐஎம்எஃப் தொடர்பாக இன்று நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றது? ஐஎம்எஃப் சம்பந்தமான ஒரு ஒரு நெகட்டிவ் பார்வை ஒன்றுதான் நீண்ட காலமாக இருக்கின்றது. ஆனால் 2005 ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 55 பில்லியன் அமெரிக்க டாலர்
வந்து ரைட் ஆஃப் பண்ணது. அதாவது G7 நாடுகள் இணைந்து இந்த வேர்ல்ட் பேங்குக்கும் IMF-க்கும் இந்த பல ஏழை நாடுகள் கொடுக்க வேண்டிய 55 பில்லியன் டாலர்ஸை வந்து வைப் அவுட் பண்ண விஷயம் இருக்கு. அண்மையில் கூட சில ஆப்பிரிக்க நாடுகளை சீனா கொடுத்த சில கடனுதவிகளில் கூட ஒரு பகுதியை அதை ரைட் ஆஃப் பண்ண, அதாவது அதை நீங்கள் திருப்பி தர தேவையில்லை என்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ இலங்கையில் கூட அந்த விஷயத்தை வந்து செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தால் IMF நீங்கள் போனீங்கன்றா IMF ஒரு வங்கி, அது மேற்குலகத்தினுடைய சார்பா இயங்கினாலும் அல்லது கிழக்கில் இருக்கும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்காக கூட இருக்கலாம், ஆனால் அது ஒரு வங்கி. அது கொடுத்த கடனை மீள பெறக்கூடிய ஒரு ஒரு தேவையும் அதுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் அமீர் சொல்வது போன்று உங்கள் வருமானத்தை நீங்கள் கூட்ட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்த வருமானத்தை கூட்டணும் என்று சொன்னால் இவர்கள் வந்து வரியை கூட்டணும். இந்த வரியை கூட்டுறதுக்குள்ள வந்து ஏழை மக்கள் மீதான அந்த வரிச்சுமையை செலுத்துவதா அல்லது கோஆபரேட் வேர்ல்டு கோஆபரேட் உலகத்தினுடைய கோஆபரேட் டாக்ஸை வந்து கூட்டுவதா என்கின்ற பிரச்சனை இருக்குது. இங்க நீங்க பாருங்கன்னா 15% சில இப்ப கோஆபரேட் சொல்றாங்க இல்ல தங்களோட கோஆபரேட் டாக்ஸை வந்து 10% குறைக்க சொல்லி அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய தொழிலை முன்னேற்றலாம். உங்களுக்கு டாக்ஸா கொடுக்குற காசை திரும்பவும் இந்த எங்களுடைய தொழிலில் முதலீடு செய்யலாம் என்கின்ற ஒரு சில காரணங்களை அவர் சொல்லுவார்கள். ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இருக்கும் இந்த பிரச்சனையில் கூட இலங்கையில் இருக்கும் பிரச்சனையில் கூட மக்களுடைய எழுச்சியும் மக்கள் வந்து துன்பப்படும் போது அது ஒரு புரட்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்த அந்த எழுச்சியை தடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து அரசுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் அவசர அவசரமாக இந்த ப்ரீஎம்டிவ் டிஃபால்ட் என்ற விஷயத்தை கொண்டு வந்து தங்களுக்கு இனிமேல் வரும் வெளிநாட்டு காசை வந்து இந்த மக்களுக்கான உதவிக்கு இந்த பர்ச்சேஸ் இந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தி இதை நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டும், இதை நாங்கள் ஒரு சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் நந்தலால் அவர்கள் கூறியிருந்தார். இப்ப நாங்கள் IMF என்ற விஷயத்தை பார்க்கக்குள்ள வந்து IMF மட்டும் இல்லை, இப்ப ஏற்கனவே கடன்பட்ட இந்த நாடு வந்து பலரிடம் கடன்பட்டிருக்கின்றது. மல்டிலேட்ரல் டீல் இருக்குது, பயலேட்ரல் இரண்டு நாடுகளுக்கு டீல் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து எப்படி குறைக்கலாம் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் அடுத்த கட்டமாக இது போக போகுது. தனியாக IMF-ஓட மட்டும் இல்லை, IMF-ஓட மட்டும் இவர்கள் பேச போறது இல்லை, இந்த கடன் வழங்கின ஆட்களோடையும் இவர்கள் பேசணும். அதுதான் நம்ம 12 சொன்ன விஷயம். அவர்களிடம் இவர்கள் கேட்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வட்டி வீதத்தை குறையுங்கோ, சில ஒரு பகுதியை வந்து ரைட் ஆஃப் பண்ணுங்கோ, தள்ளுபடி செய்யுங்கோ, மற்றது உங்களுடைய லோனை வந்து உங்களோட கடனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஓகே, கூட காலத்துக்கு விடுங்கன்ற விஷயம். வேறமா அந்த ACU என்று சொல்லப்படுகின்ற ஏசியன் கிளியரிங் யூனியன், அதில் வந்து 512 மில்லியன் வந்து இந்தியாவை கொடுக்கணும். இலங்கை இந்தியாவும் இலங்கையும் ஒரு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை சில மாதங்களுக்கு பின்போட்ட நிகழ்வுகள் இருக்கின்றது. அவ்வாறான நிகழ்வுகளை இவர்கள் ஏற்படுத்துவாங்க. ஆனால் இதே விஷயத்தை வந்து IMF இவர்கள் செய்யல. ஏற்கனவே கடன் கொடுத்தவர்களோடு இப்படியான விஷயங்களை பேசலாம், வட்டியை குறைங்கன்னு சொல்லலாம், சில பகுதிகளை வந்து ரைட் ஓ பண்ணுங்கன்னு சொல்லலாம், அல்லது இந்த லோனை வந்து நீடிங் கொண்டு சொல்லலாம். ஆனால் IMF-ஓட பேசும்போது அது வேற மாதிரி. IMF என்ன சொல்லுமான்னு சொன்னால் எரிபொருள், இந்த அதாவது இப்ப இருக்கிற இந்த மக்கள் பாவிக்கும் பொருள் தானே, இந்த பொருள் பொருளுடைய விலையை நீங்கள் கூட்ட வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லலாம். அப்படியான ஒரு பார்வை தான் கூடுதலான மக்கள் மத்தியில் இருக்கும். அதாவது IMF வந்து இந்த எரிபொருள் விலையை ஏற்றி விடும், மக்கள் மீதான வரிச்சுமையை வந்து கூட்டி விடும், அப்படியான நிபந்தனையை தான் IMF முன்னுக்கு வைக்கும் என்கின்ற விடயம் இருக்கின்றது. ஆனால் அதை சரியான முகாமைத்துவப்படுத்துவது அந்த இலங்கையில் இருக்கும் பொருளாதார நிபுணர்களுடைய முக்கிய கடமை.
மக்களும் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்தில் வந்து நாட்டினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சியடைய வேண்டும். இது யாரில் கையில் இருக்குன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, இலங்கையில் இருக்கும் பொருளாதார நிபுணர்களின் கையில் தான் இருக்கும். ஆனால் இதை வெறுமனவே ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும் அணுக முடியுமா இதயச்சந்திரன்? இதற்குள் அரசியல் பூகோள ரீதியான அரசியல் போட்டியும் அதனுடைய அந்த அதிகாரத்திற்கான பிச்சல் பிடுங்கல் நிலைகளும் ஒரு பல்துருவ அரசியல் பல்துருவ அரசியலாக இன்று விரிவடைந்திருக்கும் இந்த உலக அரசியல் ஒழுங்கில் இலங்கைக்குள் அது ஒரு இருதுருவ போட்டியாக, அது இந்தியா மேற்குலகம் அமெரிக்கா என்பது ஒரு நேர்கோட்டிலும் மற்றைய புறம் சைனா என்பது இன்னொரு விதமாகவும் வளர்ச்சியடைந்து வரும் இந்த நிலையில் அந்த அதிகார போட்டியின் ஒரு உச்சமாக, அந்த அதிகார போட்டியின் தாக்கமாக கூட இந்த பொருளாதார பிரச்சனை பயன்படுத்தப்படுகின்றது என்ற விவாதங்களும் கருத்துக்களும் இருக்கின்றன. இதனை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியுமா? நிச்சயமாக பயன்படுத்தப்படும். அதாவது இந்திய ஊடகங்களை பார்த்தால் சீனாவால் தான் இலங்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்த விஷயத்தை சொல்வார்கள். என்ன பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் வந்து அது தவறு. சீனாவுடைய கடன், மொத்த கடன், இலங்கையுடைய மொத்த கடனில் 10% வீதம் தான் மிச்சம், யாருடைய கடன்? அப்ப அடுத்தது வந்து இப்ப தாமரை கோபுரம், மத்தள விமான நிலையம், இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் என்ன சீனாவை வந்து வற்புறுத்தினது இந்த அரசினுடைய தவறான கொள்கைகள். முதலீட்டை வந்து ஒரு உற்பத்தியில் அவர்கள் ஈடுபடுத்தவில்லை, உல்லாச பயணிகளை கவர்வதற்காக இந்த பர்ஜ் கலிபா மாதிரி தாமர கோபுரத்தை உண்டாக்குனது. தன்னுடைய பெயர் வரலாற்றின் கல்வெட்டில் வரவேண்டும் என்றக்காண்டி ராஜபக்ச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சொல்லி மத்தலையில உருவாக்குனது. ஆகவே இந்த அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பல வெளிநாட்டு உதவிகளை வந்து தவறாக பயன்படுத்தின ஒரு சூழலை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போது கூட நீங்களும் அதனை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விடயத்திலிருந்து மீள்வதற்கு அந்த அரசியல் ரீதியான விளையாட்டு மேலே அந்த அரசியல் ரீதியான தாக்கமும் ஒரு முட்டுக்கட்டையாகவும் இருக்கும் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இல்லையா? வெறுமனவே IMF-ஆல் பெயில் அவுட் பண்ணிவிட முடியுமா அப்படி நேரடியாக? இருக்குது, இருக்க போகின்றது. ஏற்கனவே அப்படி சொன்ன போன்ற 25,000 IMF-டம் சென்றவர்கள் 30,000 தரம் கூட செல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாடு ஒரு ஒரு இப்போது இந்த வல்லரசுகளுடைய போட்டிகளுக்குள் ஒரு வல்லரசின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதில் வந்து மற்ற வல்லரசுகள் மிக அவதானமாக இருக்கின்றது. இப்ப சீனாவும் இந்தியாவும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு இலங்கையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தன. இது அரசியல், அதை பற்றி நாங்கள் ஆழமாக பேசலாம். இப்ப நாங்கள் பேச வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் இந்த தற்காலிகமான இந்த நகர்வுகள் வந்து அந்த மக்களுடைய வாழ்வினை மேம்படுத்தும். இதுல இன்னொருடைய மிக சுருக்கமாக இந்த கல்வி இன்னொருடையும் சொல்லப்படுகின்றது என்னென்றால் அரசியல் ரீதியாகத்தான் இலங்கை அல்லது இலங்கை போன்ற நாடு தெற்காசியாவில் இருக்கும் இந்த நாடு வந்து ஒரு திவாலாக நிலைமைக்கு வரணும் நிலைமைக்கு போவதை மேற்குலோகம் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளும் விரும்பாது என்று சொல்லப்படுகின்றது. என்ன காரணமாக இருக்கின்றது? அதாவது ஒரு அனக்கிஸ்ட் லெவல் என்று சொல்லுவாங்க, ஒரு அரசில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது எழுச்சி. ஏன்னால் அந்த நாட்டில் ஏற்கனவே பல ஆயுத போராட்டங்கள் நடத்திருக்கு, 3 ஆயுத போராட்டங்கள் தென்னிலங்கையில் நடந்தது, ஒரு பொருளாதார ரீதியான ஒரு 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 அரசியல் ஒடுக்குமுறை பொருளாதார ஒடுக்குமுறை எல்லாம் கலந்தது. வடக்கு கிழக்கில் நடந்தது வந்து ஒரு இன ரீதியான ஒரு பாரிய ஒடுக்குமுறை, அதற்கு இவர்கள் செலவழித்த காசு வந்து அதிகம். நீங்கள் பாதுகாப்பு மையத்துக்கு இவ்வளவு காசு செலவழிச்சால் அதுல நோ ரிட்டர்ன், அதுல உற்பத்தி இல்லை. அது வந்து ஆத்துல போடுற காசு மாதிரி. அப்ப நீங்க எத்தனை மில்லியன் இப்ப அண்மையில் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு இங்க புலம்பெயர் அமைப்பு ஒன்று போட்டிருக்கு, 1.1 மில்லியனாம் இலங்கை, அதாவது பாதுகாப்பு செலவழிச்சு. அப்ப இந்த ஃபிகர் கூட தெரியாம இருக்குது, அது எத்தனையோ பில்லியனுக்கு மேல வரும். இவர்கள் வந்து ஒரு தேசிய பிரச்சனை கூட ஒழுங்கா தீர்த்துருக்கலாம், அது இல்ல. அதாவது இந்த இவ்வளவு மோசமான 48 இருந்து இந்த மோசமான நிலைக்கு வந்தது இவர்களுடைய அடிப்படை அரசியல், இனவாத அரசியல், ஒரு சரியான திட்டமிட்ட பொருளாதார
வழிமுறை இல்லாத ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து கொமிஷன், ஊழல், லஞ்சம், இவையெல்லாம் சேர்ந்தா அந்த நாட்டை உலகம் கொண்டு வந்திருக்கு. ஆனா அந்த மக்களை பொறுத்தவரையில் இவையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி ஒரு சரியான ஒரு அரசியல் கோட்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும். நிச்சயமா என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இறுதி கேள்வியாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருவர் முன்னாலும் நான் முதல் பேராசிரியர் அமிர்தலிங்கத்திடம் வருகின்றேன். இன்றைய இந்த சூழ்நிலைக்கு ராஜபக்ஷ தரப்பும் சொல்லுகின்ற விடயம், ராஜபக்ஷவனுடைய அண்மையில் வெளிவந்த அவருடைய பேச்சை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல, உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி, கோவிட் ஏற்படுத்திய நெருக்கடி, இதனால் தான் இவ்வாறான ஒரு சூழ்நிலை இலங்கைக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றனர். நீங்கள் பிரித்தானியாவில் கூட பார்க்கலாம், இங்கு இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7 என்ற புள்ளியை தொற்றுகின்றது. இது இதுவரைக்கும் அவ்வாறான நிலைமைக்கு இந்த பிரித்தானியா வந்ததில்லை, இன்று வந்திருக்கின்றது. இங்கும் பெட்ரோலுடைய விலை, எரிபொருளுடைய விலை ஏற்றப்படலாம் என்ற பயம் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடியின் விளைவுதான் இலங்கையையும் தாக்கி இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கின்ற வாதத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் பேராசிரியர்? இல்லை, உண்மையிலே அது ஒரு பக்கம் அதில் நியாயம் இருந்தாலும், கிட்டத்தட்ட அது உல்லாச பயணத்தின் மூலம் இலங்கைக்கு ஆக கூடுதலாக 4.5 பில்லியன் வெள்ளம் வந்து கொண்டிருந்தது. அதில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த காலத்தில் 2020 இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி வேண்டும் 3.6%. ஆனால் மாலத்தீவில் ஏற்பட்ட வீதம் 18% வந்து வருது. 18% வீழ்ச்சியை காட்டுது மாலத்தீவு. ஏன்னா அந்த மாலத்தீவு உல்லாச பயணத்திலே தங்கியிருந்த நாடு. இன்றும் மாலத்தீவை பற்றி யாருமே கதைப்பதில்லை. மாலத்தீவு எந்தவித பொருளாதார பிரச்சனை சிக்கி தவிப்பதாக யாரும் பேசுவதே இல்லை. குறிப்பாக தீவு நாடுகள் அனைத்துமே சிறப்பாக செயலாற்றி இருக்கின்றன. தீவு நாடுகள், இலங்கையும் ஒரு தீவு. ஆகவே இந்த கொரோனா தொற்று நோயை கையாண்ட விதம் பற்றி ஆரம்பத்திலிருந்து அரசாங்கத்தின் மீது விமர்சனம் இருந்தது. அரசாங்கம் ஒழுங்காக கையாண்டிருந்தால், அதாவது வைத்திய நிபுணர்களிடம் அதை கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக நாடு மீண்டெழுத்திருக்க மாட்டோம். அந்த தவறு இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதே நேரம் இந்த கரிம விவசாயம், அதாவது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் சொல்லி இயற்கை ஃபசல்களை பயன்படுத்த வேண்டும், கிருமி நாசினிகளை பயன்படுத்தக்கூடாத தடை வந்து கொள்கை அளவில் அது ஓரளவுக்கு இருந்தாலும் அது இலங்கைக்கு உடனடியாக செய்யக்கூடிய விடயம் அல்ல. அது எடுக்கப்பட்ட காலம் பிழையானது. எங்களிடம் இருப்பது எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், விரிவாக்கம் செய்யப்பட்ட விவசாயம். நாங்கள் அதுக்கு போனால் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருக்கு போகணும், ஒரு மிக தீவிரமான விவசாயத்துக்கு போகணும். அதுக்குரிய நடைமுறைகள் எங்களிடம் காணப்படவில்லை. 22 மில்லியன் மக்களுக்கும் நாங்கள் கரிம விவசாயத்தின் மூலம் உணவளிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் தடை செய்தது மிகப்பெரிய பேரழிவை இலங்கைக்கு ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கு அரிசி நாங்கள் இறக்குமதி செய்கிறோம், தேயிலையை ஏற்றுமதியில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இதுக்கு யார் பதில் சொல்லுவது? அடுத்தது இந்த அந்நிய செலாவணி வீதத்தை, அதாவது நாணய மாற்றி வீதத்தை கையாண்ட விதம், நாட்டில் வெளியேறி கொண்டிருக்கின்றது டாலர், இறக்குமதியை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஏற்றுமதியை மேம்படுத்தவில்லை, உல்லாச பயணிகள் வருமானம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த நிலைமையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இலங்கையை வந்து தரம் குறைத்துக் கொண்டிருந்த போது மத்திய வங்கி அவர்களுடன் சண்டைக்கு போனது, அதை விமர்சனம் செய்தது. நீங்க பிழையான வேலையை செய்கிறீர்கள் என்று அந்த ரேட்டிங் ஏஜென்சி சொன்னது சரி என்பது போலவும் மத்திய வங்கி சொன்னது பிழை என்று நிரூபணமாயிருக்கின்றது. ஆகவேதான் ஒரு பக்கத்தில் இந்த கொரோனா தொற்று நோயில் பாதிப்பு உலக நாடுகள் எல்லாம் அனுபவித்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த காலத்துல கடைபிடிச்ச சில பொருளாதார கொள்கைகள், அது நிலைமையே மிக மோசமாயிருக்கின்றது. IMF வரலாம், சீனா வரலாம், இந்தியா வரலாம். ஆனால் நான் சொன்ன ஆரம்பத்தில் கோடு காட்டிய பிரச்சனைகள் அவ்வளவும் இலங்கை அரசாங்கத்தினால், இலங்கை எதிர்காலத்தில் வரப்போற அரசாங்கங்களினால் தீர்க்கப்பட வேண்டியவை. அப்படி இல்லை என்று சொன்னால் இலங்கை இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ளும். தாய்லாந்தை பார்க்க வேண்டும், மலேசியாவை பார்க்க வேண்டும், இப்பொழுது அண்மையில் வியட்நாமை பார்க்க வேண்டும், தென்கொரியாவை பார்க்க வேண்டும். நாங்கள் ஒருவரையும் பார்க்க மாட்டோம், நாங்கள் எங்கள் திசையில் தான் போகிறோம் என்று நினைச்சால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது. சரி, மிக விரைவாக இதே சந்திரன், அதே கேள்விதான். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் மட்டும் காரணமல்ல என்ற இந்த ராஜபக்ஷ தரப்பினுடைய விவாதத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள் சுருக்கமாக? இந்த உல்லாச பயணத்துறை வந்து ஈஸ்டர் தாக்குதல், இன்று ஈஸ்டர் வள்ளி, ஈஸ்டர் தாக்குதலும் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம். அடுத்தது இந்த JR இந்த திறந்த பொருளாதாரம் தானே, அதுதான் இந்த நாட்டை நாசமாகினது என்னுடைய பார்வை. அதாவது உள்ளூர் உற்பத்தியை, உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அல்லது வெளிநாட்டு முதலீடுகளை எடுத்து இந்த உள்ளூர் உற்பத்தியை இவர்கள் சரியான முறையில் திட்டமிட்ட முறையில் செய்யாமல் திறந்த பொருளாதாரம் என்று சொல்லி அது வந்து மேற்குலக நாடுகளும் பொருத்தமா இருக்கும். மூன்றாம் உலக நாடாகிய உங்களுக்கு அது பொருத்தமில்லாத விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, எல்லா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் கூட வெளிநாட்டுல இருந்தா வருது. மியான்மர்ல இருந்து, சீனாவில இருந்து அரிசி நாங்க இறக்குமதி செய்யறோம். கிழக்கு மாநிலம் வந்து அரிசி களஞ்சியம்னு சொல்றது.
நெற்களஞ்சியம் பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த இந்த சுனாமி காலத்தில் கூட வன்னியிலிருந்து எத்தனையோ கொண்டு போனாங்க, இனி இல்லைன்னு, அதாவது இந்த என்ன பெருநா காலத்தில் கூட வடக்கிலிருந்து ஏராளமான பொருட்கள் தென்னிலங்கை நோக்கி போடுறது, அதில் அது பேலன்ஸ் பண்ண ஒரு ஒரு சமநிலை போடக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இந்த இந்த திறந்த திறந்த பொருளாதாரம் பண்ற விஷயம், அதுக்கு அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு, அவர்கள் வந்ததுக்கு வேற காரணங்கள் இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஒரு மோசமான நிலைக்கு, பல நிகழ்ச்சிகளில் கூட அமீர் அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அந்த பொருளாதார திட்டம் வந்து சரியாக முன்னெடுக்கப்படவில்லை, ஒரு காரணமாக இருக்கிறது. ஏதோ ஒரு வழி மிக முக்கிய முக்கியமான காரணமாக நாங்கள் பார்க்கணும். சரி, மிக்க நன்றி கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஓர் செய்தியிலே கப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.